ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி. ஓம் கிரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. இன்றைக்கி ராகு தசாகாலம் சனி தசாகாலம் இதை பற்றி சுருக்கமாக சில விஷயங்கள் சொல்கிறேன். ராகு சனி இது இரண்டும் நவகிரகங்களிலே உள்ள கொடிய பாபகிரகங்கள். சூரியனும் பாபகிரகம்தான், செவ்வாய் பாபகிரகம்தான், கேது பாபகிரகம்தான், புதனும் சந்திரனும் காலத்துக்கு தகுந்தபடி பாபகிரகமாகவும் புண்ணிய கிரகமாகவும் மாறிவிடும், அதாவது சுபகிரகமாகவும் மாறிவிடும் என்று அர்த்தம். இங்கு சனி ராகு இவை எல்லாவரும் பயத்துடன் பார்க்கப்பட்ட இரண்டு கிரகங்கள். ஆனால் இந்த ஜோதிஷாஸ்திரப்படி யோகங்கள் என்று சொல்வாங்க, யோகங்கள் பாக்ய யோகங்கள், அதாவது ராஜயோகங்கள், சசமகா யோகம், பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ரொம்ப பவர்ஃபுல், அதாவது ராஜயோகங்கள் 36 விதம் இருக்கிறது. அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்டது பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படி சொல்லுவாங்க, அதாவது சனி, குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், இப்படிப்பட்ட அஞ்சு கிரகங்களை கொண்டு உண்டாகப்பட்டது. அஞ்சு கிரகங்களும் ஒன்று சேர்ந்தால் அல்ல, ஒவ்வொரு கிரகங்களை கொண்டும் உண்டாகப்பட்டது பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லானது சசமகா யோகம். சசமகா யோகம் சனியை கொண்டு உண்டாகப்பட்டது தான். அதனால தான் சசமகா யோகம் உள்ள ஒருவனுக்கு, அதாவது ஒரு ஆள் ஜாதகத்தில் சசமகா யோகம் இருந்தால் சனி தசாகாலத்தில் தான் அந்த சசமகா யோகம் உண்டாகும். சனி லக்னத்தில் இருந்து கேந்திரத்தில், கேந்திரம் என்றால் 4, 7, 10 ராசிகள், இங்கே கேந்திர ராசியில் உச்சமாக இருந்தால் அது சசமகா யோகம். சசமகா யோகம் உள்ளவன் புறம் கிராமம் இதுக்கெல்லாம் அதிபனாக இருக்கும், அதாவது ஒரு பெரிய ராஜயோகம் என்று சொல்லலாம் சுருக்கமாக சொன்னால். இதில் முக்கியமாக என்ன என்றால், சனி தரப்பட்ட யோகம் அதுக்கப்புறம் வரப்பட்ட எந்த கிரகங்களும் அந்த யோகத்தை மாற்ற முடியாது. இதுக்கு தான் சனி கொடுத்தால் கெடுப்போன் யார் என்று சொல்லப்படுகிறது. இதே மாதிரி தான் ராகுவும். ஏற்கனவே சொல்லப்பட்ட மகா யோகங்கள் ராகுவினாலே உண்டாகிறதில்லை என்றாலும், இரண்டாம் இடத்தில் சுபக்ஷேத்திரத்தில் ராகு இருந்து சுபகிரகத்தோட பார்வை இருந்தால், இரண்டாம் பாபாதிபன் சுபனாக இருந்தால், அந்த தசாகாலத்தில் ராகுவோட தசாகாலத்தில் அவனுக்கு புதையல் கிடைக்கும் என்று ஜோதிஷாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்து புதையல் என்று கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் லாட்டரி என்று ஒன்று இருக்கிறது இல்லையோ, பழைய காலத்து உண்டாயிருந்த புதையல் தான் இந்த காலத்தில் வேறு ரூபத்தில் வந்திருக்காங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் அது கிடையாது, இருந்தாலும் இந்தியாவில் பல இடங்கள்லேயும் இருக்கிறது, கேரளாவிலே எல்லாம் இருக்குது. லாட்டரி, இந்த லாட்டரி டிக்கெட் அப்படி சொல்லுவாங்களே, அது அடிக்கப்பட்ட ஒரு 50 பேர் இந்த லாட்டரி டிக்கெட் அடிச்சிருக்கு என்று பேப்பரில் வரும்போது அவங்க வீட்டில் போய் அவங்க ஜாதகம் வாங்கி பார்த்து ஒரு ரிசர்ச் மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம், 50 பேரை பார்த்துருக்கோம். அதில் 37 ஆளுகளுக்கும் இந்த ராகு தசா காலத்தில் தான் இது கிடச்சிருக்கிறது. அப்போ பாருங்கோ, ராகு என்றால் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இதே ராகு வந்து பெரிய தோஷங்களும் பெரிய தோஷங்களும் உண்டாக்க வைக்கும். ராகு தனபாகிய யோகம் தரப்பட்டவன் மட்டுமல்ல, அது இல்லாமல் செய்யக்கூடிய கொடிய பாபகிரகமும் ராகு தான். சனியை விட அதிக தோஷங்களும் தரப்பட்டது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலவங்கெல்லாம் கம்பீரமாகவே தனம் பாக்கியம், இப்போ கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா, கட்டு 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 கட்டாக பணம் வச்சுருப்பாங்க, கட்டி கட்டி கட்டியாக தங்கம் வச்சுருப்பாங்க, பல காலங்களாகவே இதெல்லாம் கையிலே இருக்கும், ராஜகீய சுகபோகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும். திடீர்னு ஒரு நாள் பலூன் மாதிரி எல்லாம் உடைஞ்சு எல்லாம் போய் இந்த தனமும் இந்த தங்கமும் அவனை எங்கிட்டு கொண்டு விடுவோம், ஜெயிலில் கொண்டு விடுவோம். கண்டிப்பாக அவனோட ஜாதகத்தில் இதெல்லாம் உண்டாக்கி வைக்கப்பட்டது ராகு தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ, தனபாகிய யோகம் வரும்பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கப்பட்டது என்ன என்று பார்க்க வேண்டும். பதவி வரும்பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கப்பட்டது என்ன என்று பார்க்க வேண்டும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ, எனக்கெல்லாம் இருக்குது,
நான் ஆரே பயப்படணும் அப்படி இருக்காதுங்க, அது மகாமூடத்தரம். நாம் சின்னதாக இருக்கும்போது நமக்கு வரப்பட்ட வீழ்ச்சை உலகத்துக்கு தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா. நாம் வளர்ந்து பெரிய லெவலில் வரும்போது வரப்பட்ட வீழ்ச்சை கம்பீரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், அது உலகத்தை தெரிஞ்சு போகும். நம்ம என்ன ஆகும், நமது அந்தஸ்துக்கே அது வீழ்ச்சை உண்டாக்கும். அதனால் பணம் நம்மை தேடி வரும் பொழுது, பதவி நம்மை தேடி வரும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நல்லதுக்காக வருதா கெட்டதுக்காக வருதா, இது பர்மனண்டாக நம்ம கூட இருக்குமா, இதில் இருந்து பிற்காலங்களில் நமக்கு ஆபத்துண்டாகுமா, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இது யூஸ் ஆகுமா என்று பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி, ஜாதகம் பார்க்குறது மட்டும்தான். ராகுதசா காலம் கொடிய தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டும். சிலவருக்கு, அதாவது அடுத்த காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப ரொம்ப நல்ல டைமாக குருதசா காலம், ரொம்ப நல்ல டைம், சூப்பர் டைம், ஜோதிஷம் தெரிஞ்ச எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைம். ஆனால் மருந்து வலிக்கவில்லை, கோடானு கோடி பிரார்த்தனைகள் நடந்தது வலிக்கவில்லை. ஏன், அஞ்சாம் இடத்தில் ராகுவோட தரிசனம். அஞ்சாம் இடம் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானம், அங்கே ராகுவோட தரிசனம் இருந்தால் செய்யப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு, செய்யப்பட்ட பிரார்த்தனை இதெல்லாம் தாமரை இலையில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். தாமரை இலையில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், தாமரையோட இலை பார்த்துருக்கீங்களா இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லணே, குடம் கபடுத்தி வச்சுட்டு ஜலம் ஊற்றினா என்ன ஆகும், குடத்துக்குள்ளே போகாது வெளியில் போயிடும் இல்லையோ. தாமரை இலையில் தண்ணி ஊற்றியாச்சுன்னா, ஜலம் ஊற்றியாச்சுன்னா அதில் பட்டாது, போட்டு அப்படியே உருண்டு முத்து மாதிரி அது வெளியில் போகும், ஜலம் அதில் படாது. அதற்கு என்ன காரணம் என்றால் முன்ஜென்ம பாபதோஷம். யார் ஒரு ஜாதகத்தில் முன்ஜென்ம பாபதோஷம் இருக்கோ, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாம் இடத்தில் சூரியன் சனி ராகு இந்த மூணு கிரகங்கள் பார்த்தால், மூணு கிரகங்களே ஏதாவது ஒன்று பார்த்தால் பூர்வ ஜென்ம பாபதோஷம் அதிகமாக இருக்குது என்ற அர்த்தம். அதில் சூரியன் பார்த்தால் 100 தோஷம், சனி பார்த்தால் 1000 தோஷம், ராகு பார்த்தால் 1000000 தோஷம். அப்போ முதல்ல ஒரு தோஷம் வந்தால், ராகு தசாகாலமாக இருந்தாலும் மற்ற எந்த தசாகாலமாக இருந்தாலும் இந்த தோஷம் வரலாம். அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணும்பொழுது அந்த பரிகாரம் நமக்கு பலிக்கணும் என்றால், வியாதியாக இருக்கிறது அந்த வியாதியோட ட்ரீட்மெண்ட் நமக்கு பலிக்கணும் என்றால் முன்ஜென்ம பாபதோஷம் மாற வேண்டும். புராணங்களில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், மருந்தும் மந்திரமும் எப்படி தான் சொல்லியிருக்காங்க, மருந்தும் மந்திரமும், அதாவது மருந்து பண்ணும் பொழுது, மருந்து கொடுக்கும் பொழுது அந்த மருந்து பலிக்க வைக்கக்கூடியது மந்திரம்தான். மந்திரம் என்று சொல்லப்பட்டது இங்கே ஈஸ்வர சேவை என்று தான் அர்த்தம். ஆனால் ஈஸ்வர சேவை என்றால் வேண்டியது செய்ய வேண்டும், வேண்டிய பூஜைகள் செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று பண்ணுறதுலே அர்த்தம் கிடையாது. நமது ஹிந்து புராணப்படி நாம் என்ன கேட்குறதோ அதுதான் பகவான் கொடுக்கும். அதாவது ஒருவன் சத்ரு தோஷம் உண்டாகணும், அவனுக்கு சத்ரு நிறைய இருக்கு, அந்த சத்ருவை இல்லாமல் செய்யணும்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு இப்போது அவன் ஒரு தேவி பூஜை செய்யப்பட்ட ஆள், சூலினி மந்திரம், ஓம் ஹ்ரீம் சூலினி சூலினி மம சர்வ சத்ருவும் சத்ருபாத ஹரம் கேளுங்கோ, ஓம் ஹ்ரீம் சூலினி சூலினி மம சர்வ சத்ருவும் சத்ருபாத ஹரம், ஹரம் HARAM ஹரம், இது ஓம் ஹ்ரீம் சூலினி சூலினி மம சர்வசத்ரும் சத்ருபாத கரம் GHRAM கரம், அப்படி ஜபம் பண்ணியாச்சுனால் சத்ரு பலமுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டிலே உள்ள மாதிரி ஹரம் என்று சொன்னால் சத்ரு நசிச்சு போய்விடும், கரம் என்று சொன்னால் சத்ரு பலமுள்ளதாய் மாறும். அப்போது சத்ரு நசிக்கணும் என்று நினச்சி கொண்டு ஒருவன் கரம் என்று ஜபம் பண்ணால், அந்த அம்பாள் வந்துட்டு இவன் தப்பாக ஜபம் பண்ணுறாங்க, இது மாற்றி அந்த பலம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம என்ன கேட்குறதோ அந்த பலன்தான் கிடைக்கும். சுருக்கமாக, நம்ம
ஜாதகப்படி தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷத்தை மாற வேண்டுமானால் ஒரு மகா வியாதி தான், அந்த வியாதிக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது வலிக்க வேண்டுமானால் தேவசேவை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சு அதுதான் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எவ்வளவு கொடிய பாபகிரகம் ஆயிருந்தாலும், ராகு சனி எதா இருந்தாலும், அந்த தோஷத்திலிருந்து நமக்கு வெளியில் வர முடியும். ஆனால் அந்த நேரத்தில் கூட வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்று பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி ஜாதகம் பார்க்கறது தான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மகா வியாதி வந்துவிட்டது. இந்த வியாதிக்காக ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி லட்சங்கள் இல்லை கோடிகள் செலவு பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பல காலங்களாச்சு, நம்மளும் ரொம்ப புத்திமுட்டுறோம், பேஷண்ட்டும் ரொம்ப புத்திமுட்டுறோம், டாக்டர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறோம். கடைசியில் ரோகி இறந்தும் போச்சு. பாருங்க, நமக்கு இருக்கப்பட்ட அந்த ரோகத்தோடு கூடி நமக்கு இருக்கப்பட்ட சொத்துகளும் போயாச்சு, உயிரும் போயாச்சு, சொத்தும் போயாச்சு, ஆளும் போயாச்சு. நாம் கஷ்டத்திலே ஆகிவிட்டது, கடன்கள்லே ஆகிவிட்டது. அப்போ ஃபஸ்ட்டிலே இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரோகம் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணித்தான் ஆக வேண்டும், அதுக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு ஆச்சாரியன்கிட்ட, ஜோதி சாஸ்திரம் சரியாக தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன்கிட்ட இந்த ப்ராப்ளத்தில் இருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அப்படி வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணினால் இதில் இருந்து வெளியில் வர முடியும் என்று கேட்க வேண்டும். கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்ய வேண்டும். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சிருக்க வேண்டும், ஜோதி சாஸ்திரம் மட்டும் தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்தால் அதுக்கு சரியான பரிகாரம் உங்களுக்கு கிடைக்காது. ரோகம் கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி மட்டும் இருந்தால் போராது, அந்த ரோகத்துக்கு என்ன மருந்து என்று சொல்லக்கூடிய அறிவு ஞானம் அது கூட அந்த ஆளுக்கு இருக்க வேண்டும். கலியுகத்தில் தாந்திரிக பூஜை மாதிரி தோஷ பரிகாரங்களுக்கு ஈக்குவலான பவர் உள்ள எந்த பூஜைகளும் கிடையாது. தேவ பூஜைகள் நிறைய பண்ணலாம். தேவ பூஜை பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன முன்னாடி சொன்னபடி காலிலே முள் பட்டால் அந்த முள் எடுக்கிறதுக்கு சர்ஜரி தான் நல்லது. அல்லாமல் கோயிலில் போய் கும்பிடுறது நல்ல விஷயம்தான், பகவானை ப்ரே பண்ணுறது நல்ல விஷயம்தான், தோஷமில்லை. இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண வேண்டும், ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ண வேண்டும். இது எல்லாம் மூடத்தரமாக இருக்கக்கூடாது. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அது மூடத்தரமாக இருக்கக்கூடாது. ஜோதிஷ நம்பிக்கை இருக்கலாம், மூடத்தரமாக இருக்கக்கூடாது. இதற்கு ஒரே ஒரு வழி, நமது புத்தியை நாமே தீட்ட வேண்டும். ஆனால் எல்லாருக்கும் அந்த மென்டாலிட்டி இருக்காது, அந்த கழிவு இருக்காது. அப்போது நல்ல ஒரு ஆச்சாரியனை பார்த்து போக வேண்டும். ஜாதகம் பார்த்துட்டு உங்களை புகழ்ந்து பேசப்பட்டவனாக இருக்கக்கூடாது. ஜாதகம் பார்த்துட்டு அதிலே உள்ள விஷயங்கள், சத்தியமும் அசத்தியமும் உண்மையும் பொய்யும் அப்படியே உங்கள் முகம் பார்த்து சொல்லக்கூடிய அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி உள்ளவரை பார்த்து போங்கோ. அப்படி உள்ளவரை பார்த்து போனால் சனியும் பயப்பட வேண்டாம், ராகுவையும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் எவ்வளோ பெரிய மழையாக இருந்திருந்தாலும் ஒரு குடகுண்டு ஒரு பரிதி வரைக்கும் நமக்கு அதில் இருந்து ரட்சப்பட முடியும் இல்லையா? இல்லை ரொம்ப பயங்கரமாக இருக்கப்பட்ட மழையாக இருந்திருந்தால் வெளியில் இறங்காமல் இருந்தால் போதும், நனையாது. ஆனால் இங்கேயும் பாருங்கோ, அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட மழையும் புயலும் வந்தாச்சுன்னால் தப்பிக்க முடியாது, அப்படி ஒன்று இருக்கிறது. அப்போ அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட மழையும் புயலும் தான் வரப்போகுதோ, உன்னால் தப்பிக்க முடியுமா? முடிய வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் உபதேசித்து தரப்பட்ட ஒரு ஆச்சாரியன் உங்கள் கூட இருந்தால் கண்டிப்பாக இருளில் வெளிச்சம் என்ற மாதிரி, இருட்டில் போகும்போது ஒரு டார்ச் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் போகட்டும், இப்போ எல்லா வீட்டிலையும் கரண்ட் இருக்குன்னு இல்லையோ, எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஜெனரேட்டர் வீட்டில் இருந்தால் எவ்வளோ சேஃப்டி பாருங்கோ, கரண்ட்டு எந்த நேரத்துலையும் போய்விடலாம். ஜெனரேட்டர் இருந்தால் அதுக்கு ஆட்டோமேட்டிக் சுவிட்சு கொடுத்துருந்தால் கரண்ட்டு போனாலும் டக்குன்னு நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதே மாதிரி வரப்பட்ட தோஷங்கள் முன்கூட்டி, ஆனால் என்ன செய்கிறது, நமது ஆச்சாரியன்மார் கூட நாளைக்கு நான் உனக்கு இப்படி நடக்கப்போகுது என்று சொன்னால் அது எடுத்துக்கொள்ளக்கூடிய மென்டாலிட்டி உள்ளவங்க ரொம்ப கம்மி தான். கண்டினியூஸாக பாருங்கோ,
கேளுங்கோ. தொடர்ந்து பார்த்து வந்தால் உங்கள் ஜாதகம் பார்த்து குணதோஷங்கள் சொல்லக்கூடிய அறிவு கொஞ்சம் உங்களுக்கே உண்டாகும். ஜெய் ஜெகத்மாதா, தேவி பகலாமுகி, சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம், சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா.